வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தைப்பூசத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அழகர் மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மேற்கண்ட இந்த 6 ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது. ஓமைகிரான் வைரஸை கட்டுப்படுத்துவதற்கு என தனி தடுப்பூசி தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் மார்ச்சில் அது பயன்பாட்டிற்கு வரும் என்றும் பைசர் மருந்து நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரோடு சிக்கையா நாயக்கர் கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்றப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். 2021-22 ஆண்டின் இறுதி காலாண்டில் 25,800 கோடி மாநில வளர்ச்சி கடனை வாங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது கடந்த ஆண்டு வாங்கப்பட்ட 25,000 கோடி கடனை காட்டிலும் சற்று அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கூடுதல் கட்டுப்பாடுகளுடன் ஜனவரி 31 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜனவரி 31 வரை இரவு நேர ஊரடங்கு நீட்டிப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 முதல் 9 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 10, 11, 12 ஆகிய மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கல்லூரி மாணவர்களுக்கு ஜனவரி 31 வரை நேரடி வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக, வருகின்ற 14 முதல் 18 வரை அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 16 முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேருந்துகளில் 75% பயணிகள் மட்டும் பயணிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள பாஸ்கான் ஆலைகள் இன்று முதல் உற்பத்தி தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நாட்டில் மீண்டும் தங்கப்பத்திர விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் 13 வரை சென்னையிலிருந்து மற்ற மாவட்டங்களுக்கு செல்வதற்காக மொத்தமாக 10,000 பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் 60 வயதிற்கு மேற்பட்ட இணைய நோய் உள்ளவர்களுக்கு இல்லத்திற்கே சென்று பூஸ்டர் டோஸ் செலுத்தப்படும் என்று சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் பொங்கல் கொண்டாட்டங்களுக்கு தடையில்லை என்று அம்மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை அவர்கள் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக பொதுமக்கள் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் மனுக்களை நேரடியாக வழங்குவதை தவிர்க்க வேண்டும் எனவும், மாறாக தலைமை செயலக வாயிலில் வைக்கப்பட்டுள்ள பெட்டியில் மனுக்களை சேர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் நிலையத்தின் பராமரிப்பின் காரணமாக மேற்கண்ட இந்த பகுதிகளில் இன்று மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. வருகின்ற 16 அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக முத்தாலம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து முகூர்த்த கால் நடப்பட்டதுடன் போட்டிகளுக்கான நடைமுறை தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் 150 வீரர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 20 நடைபெற இருந்த பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். பத்திரிகையாளர்களுக்கான காப்பீட்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். பஞ்சாபில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பாதுகாப்பு குளறுபடி காரணமாக 4 பேர் கொண்ட விசாரணை குழு அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. டெல்லியில் 300 மேற்பட்ட காவலர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தற்பொழுது கொரோனாவின் பரவல் காரணமாக ஜனவரி 20 வரை கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் ஜனவரி 21 முதல் தொடங்கப்படும் அனைத்து பருவத் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படும் என்று சென்னை பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ரயில் கட்டணம் கணிசமாக உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதன்படி முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் பயணிப்போர் டிக்கெட் கட்டணம் 10 ரூபாய் கூடுதலாகவும், முன்பதிவு பெட்டிகளில் பயணிப்போர் 25 ரூபாய் கூடுதலாகவும் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 2 தவணை தடுப்பூசி செலுத்தியவர்கள் மட்டுமே தரிசனம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மின் மோட்டருடன் கூடிய இலவச தையல் இயந்திரம் பெற்றிட விண்ணப்பிக்கலாம் என்று கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கொரோனா அதிகரிக்கும் நிலையில் மத்திய அரசு பணிகள் உள்ளிட்ட கர்ப்பிணி மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கு ஜனவரி 31 வரை அலுவலகம் செல்வதில் இருந்து விலக்கு அளிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 104 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 35,896 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 64.60 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.